அதை சொல்லும் நாம் தமிழர். அடுத்ததாக உழவர் பாசறை மாநில செயலாளர் சின்னண்ணன் அவர்கள். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று உலகிற்கு போதித்த நமது பாட்டன் வள்ளுவனை வணங்குகிறேன். உலகின் மூத்த குடி, இந்த உலகிற்கு வேளாண்மையை கற்று தந்த இந்த தமிழர் குடி, ஓடுகிற ஆற்று நீரை தடுத்து அணைகட்டி தண்ணீரை தேக்கி பாசனம் செய்து விவசாயம் செய்ய முடியும் என்று உலகுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம். இன்னைக்கு இந்த 70 வருட இந்த திராவிட ஆட்சியில இவங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி விவசாயிகள் தற்கொலை செய்து சாகின்ற நிலையை இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் உருவாக்கியது தான் இவர்கள் செய்த சாதனை. என்ன இருக்கு விவசாயிகளுக்கு? தான் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கல, விளைய வச்சு கஷ்டப்பட்டு கொண்டுட்டு போய் இந்த நுகர்பொருள் வாணிப கழகத்து குடோனில் போட்டா மழையில் நனைஞ்சி வெயிலில் காஞ்சி பெருச்சாளி தின்னு முளைச்சி நாசமாக போகுது. இதை எந்த அரசாங்கமும் கண்டுக்கல. ஆனால் இந்த சாராய கடையை பாதுகாக்க சமாதி கட்ட இந்த திராவிட மாடல் அரசு பல கோடிகளை செலவு பண்ணுது. மக்கள் உணவு பண்டம் குப்பையில் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையை என்னைக்கு நீங்கள் மாற்ற போறீங்க? 60-70 வருடங்களுக்கு முன்பு பஞ்சத்தை சமாளிக்க இந்த பொது விநியோக முறை, இந்த நியாய விலை கடைகளில் அரிசி பருப்பு என்னன்னு கொடுத்து மக்களை வந்து எப்படியாவது உயிர் உழைச்சா போதுன்னு கொண்டு வந்த இந்த நியாய விலை கடையில் எங்கள் பாட்டை நின்னா இந்த புளுத்து போன அரிசிக்கு, எங்கள் அப்பா நின்னா இன்னைக்கு நான் நிற்கிறேன், நாளைக்கு என் பிள்ளையும் இந்த கடையில் நிற்கணுமா? ஊருக்கெல்லாம் சோறு போடுற உழவர்கள் நிலை இதுதான். இன்னைக்கு தங்களுடைய பண்டிகை பொங்கல் பண்டிகையை கொண்டாட வக்கில்லாம இந்த அரசு பிச்சை போடுற மாதிரி போடுது. அரை கிலோ அரிசி வெள்ளம் பருப்பு கரும்புன்னு நாம் மானங்கட்டு போய் அந்த வரிசையில் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த ஊருக்கு பஞ்சம் உழைக்க வந்த கருணாநிதி குடும்பமும் இப்படித்தான் ரேஷன் கடையில் வாங்கி திங்குதான்னு இந்த விவசாயிகள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாள் இந்த அரிசி பருப்பை இந்த மந்திரிகளும் இந்த எம்எல்ஏக்களும் இந்த தொகுதியில் நிற்கிறாரு அன்னியூர் சிவாவும் என்னைக்காவது தின்னு பார்த்துருப்பாங்களா? உங்களுக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? இது நம்ம மண்ணு நம்ம பணம். அண்டி பொழைக்க வந்தவன் அடிச்ச கொள்ள கோடி கோடியாக அடிச்சு கொள்ளை அடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மண்ணின் மக்கள் இங்கே பிச்சைக்கார மாதிரி கையேந்தி நின்றுட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையை நம்ம மாற்றணும். நமது மொழி உலகின் மூத்த மொழி, தெய்வ மொழி. இந்த தமிழை நம்ம பேச மறந்துட்டோம். பஞ்சம் பொழைக்க வந்த கருணாநிதி நல்லா பேசி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரு. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஐயா கருணாநிதி தமிழை பேசி அரசு கட்டளைக்கு வந்தாரு. இந்த மொழியை சாராத ஐயா எம்ஜிஆர் மலையாளி, அவருடைய தாய்மொழி மலையாளம், அவர் இந்த மொழியை பேசி நடிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரு. நம் மண்ணை சேராத கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட அம்மையார் ஜெயலலிதா இதே மொழியை பேசிதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. நம்மளை அடிமையா வச்சு அவங்க ஆண்டுகிட்டு போயிட்டாங்க. நம்ம மொழியை அழிச்சாங்க, ஒழிச்சாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க பாதுகாப்பா வீடு திரும்ப முடியல. ரோட்டு பக்கம் எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். 13-14 வயசுல பிள்ளைங்க குடிக்கிறதா சொல்றான், பொம்பளைங்கெல்லாம் இன்னைக்கு குடிக்கிறதா சொல்றான். 14 வயசுல குடிக்கிற உங்க பிள்ளை 24 வயசுல எப்படி இருப்பான்? 34 வயசுல இருப்பானா போவானா? பெத்தவன் புள்ள இழக்கிறான், கட்டி கொடுத்த புள்ளத்தை தாலி எடுத்துட்டு நிக்குது. இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா இந்த திருட்டு திராவிட கட்சிகளை இந்த மண்ணில் இருந்து அகற்றணும். இந்த விவசாயிகள் தற்கொலையை தடுக்கணும். நமது நதிநீர் உரிமைகளை பெற்று தரணும். கர்நாடகாக்காரன் காவிரி தண்ணி விட மாட்டேங்கிறான், அங்க காங்கிரஸ் ஆளுது. தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. மலையாளி வழியில் நம்ம சிலந்தி ஆறில் அணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறான். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை, இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி கேட்கல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவ இதுக்கு முன்னாடி ஆண்ட ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும், இப்போ ஆள்ற சந்திரபாபு நாயுடு ஆகட்டும்,
அவன் மக்களுக்கு உண்மையா இருக்கிறான். ஆந்திராவில் தடுப்பணை கட்டி பாலார தடுக்கிறான். இதை கேட்க இங்க இந்த திராவிட கட்சிகள், ஐயா நீயும் திராவிட நானும் திராவிடன், அணைய கட்டாத தண்ணிய தடுக்காதன்னு சொல்றதுக்கு துப்பு கெட்ட அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிற தமிழருடைய வளங்கள் அத்தனையும் பறி போகிறது, நிலங்கள் அத்தனையும் பறி போகிறது. இந்த நிலைமை மாற விவசாயிகள் ஒரு நல்ல வாழ்க்கை கௌரவமாக வாழ, விவசாயத்தை அரசு பணி ஆக்குவேன் என்று சொன்ன ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான். வேற யாரும் விவசாயத்தை பத்தி இதுவரைக்கும் இங்க பேசல. ஏன்னா விவசாயிகளை கையேந்த நிலையில வச்சாதான் 500-1000 காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுவான்னு உங்களை வந்து இன்னும் ஒரு கையேந்த நிலையில வச்சிருக்கிற இந்த கட்சிகளை இந்த மண்ணில் இருந்து அகற்றுவோம். நாம் தமிழர் அரசை அமைப்போம். அதற்கு இந்த தொகுதியில் போட்டியிடும் தங்கை அபிநயா அவர்களுக்கு நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறுங்கள். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக மாநில